ஹாய் கைஸ் வெல்கம் பேக் ஸோ உங்ககிட்ட இருக்கிற அட்மிஷன் ஆப்பி ஓப்போம் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபில் எதோ ஒன்று நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படிதான் ஷூ ஆகும் ஸோ இதில் எப்படி எடி பண்ணும் குயிக்காகவும் ஷார்ட் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம் ஸோ வீடு ஸ்கிப்பாக நாம தயவு செஞ்சு பாருங்க கேஸ் ஓகே ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஷூ ஆகும் ஸோ இதில் நாம் பிக்கு ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நினைச்சிட்டு பிக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஸோ உங்கள்கிட்ட நினச்சிட்டு பிக்கு இருந்துச்சுன்னா ஓகே ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக்கு இல்லையானாக்க நீங்கள் அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் உங்ககிட்ட ஒரு நேனை ப்ராஜெக்ட் ஆப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் எடி பண்ணுற பிக்கு எல்லாமே இந்த சைஸில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஓகே நான் நிறைய வீடு சொல்லியிருக்கேன் அதெல்லாம் அப்படின்னு உங்களுக்கு சொல்லிடுறோம் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணால் அப்ரிஷ் டூ ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கிளம்ப பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு இப்படி தான் ஷோ ஆகும் ஸோ இதில் எப்படி இப்போ கார்ட் பண்ணு பார்த்துலாம் ஸோ அதுக்கு அந்த குறிப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க இப்போ இந்த இடத்துல ஒரு ஆரேஞ்ச் கல் இருக்கா அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபண்ட் கூட்டம் ஸ்டாரையும் கூட்டம் இப்போ நீங்கள் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பிக்கை நீங்கள் செலப் போய்ட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கூட்டேன் ஜஸ்ட் அந்த பிக் வந்து பண்ண இதில் ஆட் ஆயிரும் இப்போ நீங்கள் ஆட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் வந்து பண்ணால் பேக் வந்துக்குங்க ஸோ நீங்கள் ஸோ இப்போ நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்தோம்னா உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி இறறோம் ஸோ இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி நிறைய வீடுகள் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் கரெக்டாக அந்த புக் மார்க் வந்துட்டு கரெக்டாக இப்போ இறந்தாலும் அந்த குரூப்பை கிளி பண்ணிவிட்டு இப்போ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் இரநா வந்து பார்த்திங்கனா ஃபிக்ஸ் ஆயிடும் ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் மிஸ் ஆயிருக்கும் ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா என்னோடய சேனலே வாட்டர் மார்க் டெஸ்ட் கொடுத்துருக்கும் ஜஸ்ட் ஆன் டெஸ்ட்டே கிளிக் போயிட்டு எஃபர்ட் போயிட்டு இதில் சாஃப்ட்டு குழு இருக்கும் அது நீங்கள் க்ளிக் போயிட்டு இந்த த்ரீ பட்டனை கிளிக் போயிட்டு காப்பி எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஆட் பண்ணால் அந்த குரூப்பை கிளிக் போயிட்டு குள்ளே போயிட்டு அங்கே காப்பி பண்ண எஃபெக்ட்டு இந்த த்ரீ பட்டனை கிளிக் போயிட்டு பேஸ்ட் எஃபெக்ட் கொடுத்து இப்போ ஆஃப் இருக்கிறது ஆன் பண்ணிணா ஸோ அந்த ஃபிட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிரும் சோதா நெக்ஸ்ட் மூவ் பண்ணாக்கப் ஷோ உங்களுக்கு வந்து பார்த்தேன் இப்போதான் ஷோ ஸோ இதில் எப்படி ஃபிக்ஸ் பண்ண பார்த்தலாம் ஸோ அதுக்கு கரெக்டாக இந்த கரெக்டாக அந்த ஸ்டார்டிங்கும் வந்துக்குங்க இப்போ ப்ளஸ்ஸும் கூட்டு மீடியோ கூட்டு நான் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நான் செலவு பண்ணிக்கிறேன் ஜஸ்ட்டு போயிட்டு அந்த தரப்பு மொரோஸ் போயிட்டு லைட்டாக நான் வந்து பண்ண ஜூம் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ அந்த லேரு சாங்கு எண்டு வரைக்கும் நான் வந்து பண்ண எக்ஸ்ட்ளன் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணாக்க அந்த சின்ன சின்ன புக் மார்க் கொடுத்துருக்கா ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணாது இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கை வந்து பார்த்தா நீங்கள் கட் பண்ணிக்கணும் கரெக்டாக இதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க பிக்கை செலவு பண்ணுறீங்க இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறீங்க அது கட் ஆயிரும் ஸோ சேம் இடத்துல ஒன் பண்ணால் நீங்கள் வந்து பண்ணால் லாஸ்ட் இயர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நிறைய லேயர் தான் இருக்கும் பீச்சம் தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன் ஓகே ஆட் ஆச்சு ஸோ இப்போ நாம் இதில் எஃபெக்ட்டு பிக்ஸ் பண்ண பாருங்கள் ஸோ அதுக்கு வந்து பார்த்தோம் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் மூவ் பண்ணி கொடுங்க ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ளூ கலர் க்ரீன் கலர் ஆரஞ்சு கலர் இருக்கா ஸோ இது இதில் இருக்கிற எஃபெக்ட் தான் இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த லேயர் பிக்கில் வந்து பண்ணால் ஃபேஸ் பண்ண பாருங்கள் ஸோ ஓகே ஸோ எப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா அந்த ப்ளூ லேயர் லே கிளிப் ஆகிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு இதில் இருக்கிற எஃப்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட்டு பிக்கில் அப்படியே நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு டூ பிக்கை விழிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பிக்கில் வந்து பார்த்திங்கனா இந்த ஃப்ரீ நீங்கள் பேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு டூ பிக்கு விட்டு நெக்ஸ்ட் அடுத்த பிக்கில் ஓகே கரெக்டாக ஒரு டூ பிக்கு டூ கே பிக்கு விட்டு ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து பண்ண இந்த ஃப்ரீ நீங்கள் பார்த்து கரெக்டாக நீங்கள் வந்து பண்ண பேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா ஓகே அடையாச்சு ஸோ இப்போ நாம் வந்து பண்ணாக்க செகண்ட் எஃபெக்ட் பேஸ் பண்ணலாம் ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு மூவ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நான் க்ரீன் கலர் இருக்க அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட் குள்ளே போய்ட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அதுக்கு மேலே செகண்ட் பிக் இருக்கா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் பேஸ்மெண்ட்டுக்கும் நெக்ஸ்ட் அடுத்த டூ பிக்கை விட்டு நெக்ஸ்ட் பிக்கில் நீங்கள் வந்து பணம் பேஸ் பண்ணுங்க கரெக்டாக டூ பிக்கு டூ பிக்கு விட்டு கேஃபில் தான் நீங்கள் வந்து பணம் கரெக்டாக பேஸ் பண்ணும் கரெக்டாக பார்த்து நீங்கள் வந்து பணம் பேஸ் பண்ணுங்கள் ஓகே ஸோ நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பணம் ஒரே பிக்கு தான் யூஸ் பண்ணி உங்களுக்கு எடிட் பண்ணி காட்டும் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் அந்த ஃபேஸ் பண்ணும்போது ஸோ நீங்கள் நிறைய பிக் வச்சு எடிட் பண்ணிங்கனாக்க ஸோ அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணு சொல்கிறோம் ஓகே ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ண இதை நம்ம எஃபெக்ட் எல்லாமே வந்து பண்ணால் பேஸ் பண்ணிடலாம் ஸோ இப்போ லாஸ்ட் வந்து இந்த ஆரஞ்சு கலர் இருக்கா ஸோ இதில் இருக்கிற எஃப்ட் நான் அப்படியே காப்பி போயிட்டு இப்போ எந்தெந்த பிக்குக்கு எஃபெக்ட் இல்லையோ கரெக்டாக அந்த பிக்குக்கு பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஃப்டை நம்ம பேஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணுற பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி இருக்க மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க கைஸ் அப்போ வீடியோ பார்க்குறது கொஞ்சமாவது கொஞ்சமாக கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ ஓகே ஸோ ஓகே இப்போ நாம் இதை இந்த பிக்கு எப்படி சேஞ்ச் பண்ணுறோம்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணுற அந்த லேர் நீ கிளிப் ஆகிவிட்டு இந்த கலர் ஃபில்டர் கூட்டம் ஸ்டரை விட்டு இப்போ உங்கள்கிட்ட வேறு பிக் இருந்துச்சுன்னா அதை செலவு போயிட்டு மேலே ப்ரஸ்ஸையும் கொடுத்தா அந்த பிக் வந்து பண்ண சேஞ்ச் ஆகிடும் ஸோ நான் ஒரே பிக்கு தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறேன் ஸோ ஓகே ஸோ இப்போ நீங்கள் எடி பண்ணிவிட்டு ஆஃப்டி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கிளவும் பையனாக்கா ஸோ இந்த இடத்துல வந்து பண்ண ஒரு சின்ன சின்ன நாள்லேயே இருக்கும் ஸோ இது லாங் ப்ரெஸ் பண்ணி எல்லா லேருக்கும் மேலே நீங்கள் வந்து பணம் செட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் லாஸ்ட்டுக்கு முன்பாயிட்டு இந்த நாளைத்தையும் லாங் ப்ளஸ் பண்ணி செல போயிட்டு இந்த ஆப்ஷன் கிளிப்பேன் லாஸ்ட்டுக்கு எக்ஸ்ட்ரெஸ் நேரம் சொன்னேன் எப்போயோ கொடுக்குற அந்த நாலு நேரம் தான் ஓகே ஸோ இப்போ நீங்கள் புள்ளு பார்த்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணாச்சு நெக்ஸ்ட்டு நீங்கள் அசோப் பண்ணுறதுக்கு முன்னாடி மேலே சரி இதை போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் சிஸ்டி மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அசுப் பண்ணிக்கோங்க ஸோ அவ்வளோ இங்கே இந்த வீடியோ இந்த இருந்தால் டவுட் இருந்த கிளம்புல கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கணும்னாக்க சப்ஸ்க்ரைப் பண்ணால் மறுக்காமட்டிட்டு கூட பில் எக்ஸாம் கிளிப் பண்ணிக்கோங்க ஸோ நெருசு பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்